பிரைதலார் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இயேசையா 51:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன், என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த நிழலோட அருமை எப்போ தெரியும்னா, பயங்கர வெயில் இருக்கும்போதோ ஒரு மரத்தினுடைய நிழல் நமக்கு அதிக அப்போ அது போய் நின்னா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல தாங்க நம்ம உபத்திரவத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, அந்த நேரத்தில் கர்த்தருடைய கரத்தின் நிழல் நம்மை மறைக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஆசுவாசமாக இருக்கும். எகிப்திலிருந்து சின்னங்களை மோசை கூட்டி கொண்டு வந்ததான வேலையிலே பார்வன் என்ன பண்ணுறோம், ஐயோ நம்ம இந்த அடிமைகளை எல்லாம் விட்டுட்டோமே, நம்மளுக்கு வேலை செய்ய யார் இருக்கிறாங்க, அவங்கள போய் பிடிக்கலான்ட்டு அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. அவங்க என்னைக்கு அந்த இடத்துலேருந்து புறப்பட்டார்களோ அப்பொழுது ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களோடு கூட வர ஆரம்பித்தது. பகலிலே அது அவர்களுக்கு நிழலாயும், இரவிலே அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பார்வன் துரத்திட்டு வரும்போது இந்த பக்கம் முட்டு சந்தில் நிற்கிற மாதிரி, இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் பார்வன் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் முன்னாடி இருந்து விலகி பின்னாடி போய் நிற்கிறாரு. அதே போல் இந்த மேக ஸ்தம்பமானது பின்னாடி போய் நின்று அவர்களுக்கு அந்த மேக ஸ்தம்பம் அந்தகாரமும் இருளுமாய் இருந்து அவர்களை கலங்கடித்தது, இவர்களுக்கோ அந்த இரவு வெளிச்சமாய் இருந்தது என்று சொல்லுகிறது. நாம் எந்த இருட்டில் இருக்கிறோம், இல்லை நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த வித ஆபத்துக்கு உதவுகிற யாருமே இல்லைன்னு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தருடைய நிழல் உங்களை வந்து மறைக்கணும்னா, நீங்கள் அவர்களை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டது போல நீங்கள் கூப்பிடுவீர்களானால் அவர் வந்து தன்னுடைய கரத்திருநீழால் உங்களை மறைத்து கொள்வார். சிப்பிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் கூட என் கரத்தினால் உங்களை, கரத்தினால் உங்களை மறைப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க என்னென்ன துக்கத்தில் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் கரத்தின் நிழலினால் அவர்களை மறைத்து விடுவித்து பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜீமேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.